ஒரு ஊர்ல ஒரு காக்கா ஒரு குயில். ஒரு ஊர்ல ஒரு குயில் ஒரு காக்கா. கூடு கட்டவே தெரியாத குயிலும் கூடு கட்டிட்டு முட்டையாட காக்க தெரியாத காக்காவும். இயல்பாவே கூடு கட்ட தெரியாத குயில இந்த இயற்கை தான் முட்டையிடவும் வச்சுச்சு. அப்போதான் அந்த குயில் அந்த காக்காவோட கூட்டை பார்த்துச்சான். அந்த காக்கா இல்லாத நேரமா பார்த்து காக்கா கூட்டுல இருந்த ரெண்டு முட்டையை கீழே தள்ளி விட்டுட்டு தன்னோட முட்டையை இட்டுச்சான். அப்போலிருந்து குயிலோட முட்டையை தன்னோட முட்டையாக நினச்சி கடைசி வரைக்கும் அடைக்காக்குற காக்கா. ஒரு நாள் அந்த முட்டையிலேருந்து வந்த குஞ்சு வளர்ந்து பறந்து விரிஞ்சு போகும்போது அந்த மிச்சிருந்த ஓட்டை பார்த்தப்போ காக்காக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்போ இவ்வளோ நாளாக வளர்த்தது தன்னோட முட்டை இல்லை குயிலோடதுன்னு, இதில் யார் தப்பு சொல்கிறது? இங்கே ஒரு உயிரை கஷ்டப்படுத்தி தானே இன்னொரு உயிரே பிறக்குது. இங்கே இயற்கையே அப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த காக்கா குயில் கதைக்கு முடிவுரை தான் என்ன?